சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எது சொன்னாலும் அதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி கவுத்துற. கவுக்கறதெல்லாம் இல்ல சார், இதுதான் சரின்னு தோணுச்சு, அம்பிட்டுதான். அப்போ நான் கிளம்புறேன் சார். என்ன இது, ஸ்கூல் பையன் மாதிரி எப்ப பார்த்தாலும் ரொம்ப போரிங்கா ட்ரெஸ் பண்றீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓல்ட் ஃபேஷனா இருக்கு. இப்பெல்லாம் ட்ரெண்டே வேற மாதிரி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் மாசா கிளாஸா இருக்கும். அப்பதானே எனக்கு மேட்சிங்கா என் டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி இருப்பீங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த டிரெஸ் எல்லாம் உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. நான் உங்களுக்கு புது டிரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தங்க, இது போட்டுக்கோங்க. இல்ல, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. நான் எப்படி டிரெஸ் பண்ணி தான் பழக்கம், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஹலோ, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு. இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிரெஸ் பண்றதை விட எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டிரெஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால நான் வாங்கிட்டு வந்த இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு அழகா வாங்க பாக்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணா அம்மாவுக்கு பிடிக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா போட டிரஸ் நல்லா இருக்கா இல்லையாண்டா பாத்து சொல்லணும். உங்க வருங்கால மனைவினா இனிமே நீங்க எந்த டிரஸ் போடணும், எப்படி இருக்கணும்னு நான் தான் சொல்லுவேன். எனக்கு என்ன பிடிக்குதோ அததான் நீங்க போட்டுக்கணும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்போ நீங்க இந்த டிரஸ் போட்டுட்டு வர மாட்டீங்க அப்படிதானே? அப்ப சரி, நான் நிச்சயதார்த்த டிரஸ் எடுக்கிறதுக்கு வரமாட்டேன். நீங்களா போயிட்டு வாங்க. முதல் மாச சம்பளம், இத என்ன பண்ணலாம்? இத வச்சு ஏதாவது பிரயோஜனமா பண்ணணும். என்ன பண்ணலாம்?
முதல்ல அப்பா அம்மா கிட்ட இத குடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டிரெஸ் வாங்கி கொடுக்கணும். மீதி பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து பேங்க்ல போட்டு வச்சுக்க சொல்லணும். அலசிட்டுமா என்ன விஷயம்? என்னம்மா, என் அப்பாவ சமையல் வேலையில இருந்து துணிய துவைச்சு போடுற வேலையும் செய்ய வச்சிட்டியா? அப்பா பாவம் இல்லையா? ஆமா தாயி, உங்க அப்பாவை மகாராஜா மாதிரி தான் நான் பாத்துக்கிறேன். அவர்தான் நான் கஷ்டப்படுறத தாங்காம இஷ்டப்பட்டு துணி துவைக்கிறேன்னு எனக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணிட்டு இருக்காரு. சின்ன சின்ன உதவி செய்யறாரு, அத கூட உன்கிட்ட சொல்லிட்டாரா? இனிமே அந்த வேலை கூட உங்க அப்பா பாக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். பாத்திய கலைவாணி, நான் யதார்த்தமா சொன்னது கூட தப்பா நினைச்சுக்கிட்டு உங்க அம்மா என்கிட்ட எப்படி கோச்சுக்கிறா பாரு. கோச்சுக்காதமா, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். இத காரணமா வச்சு அப்பா கிட்ட சண்டை கிண்ட போட்டுறாத. சண்டை எதுக்கு தாயி போட போறோம்? எனக்காக அவரும் அவருக்காக நானும் உனக்காக நாங்க ரெண்டு பேருமே வாழ்றோம். இந்த வாழ்க்கைக்குள்ள சந்தோஷம் இருக்குமே தவிர என்னைக்குமே சச்சரவு இருக்காது. சரி, அம்மா நீ எங்க இருக்க? நான் இப்போ என் வீட்லதான் இருக்க. உன் வீட்லயா? ஆமா, நான் வாழ போற வீட்டுல. ஓ,